अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं। श्री गुरुभ्यो नमः। करुणै कडलाम कांची महाबरीवा अवर निगर्ति काटी कोंडिरुक्कुं सिल अनुग्रह विशेषंगलेयुं वैभवंगलेयुं पार्त्तु वरिकिरुं। अंद वरिसेयल इन्रु एल्लोरुक्कुं तमिल पुत्तांडु वाळ्त्तुक्कल। இந்த புத்தாண்டாக ஆகப்பட்டது எல்லோருக்கும் சகல சம்பத்துகளும் சகல சௌபாக்கியங்களும் அமைந்து குருவருள் எப்பொழுதும் அருளப்பெற்று நல்ல ஒரு வளமான வாழ்வு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமையப்பெற்று மனசு நிம்மதியோடு இருக்கணும்னு மகாபரிவால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கு மடத்தில் வந்து கார்வார் அப்படின்னு ஒரு போஸ்ட் உண்டு. கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி, இந்த காலத்தில் மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட் நல்ல பவர்ஃபுல் போஸ்ட். அந்த காலத்தில் கார்வார்ங்கிறது மடத்தில் இந்த மேற்பார்வையிடுறது, மடத்தில் ஒரு சமஸ்தானம் மாதிரி தானே அது, பெரிய நிறைய பேர் வேலை செய்வா இல்லையா, அவளை எல்லாம் மேற்பார்வையிடுறது. அதே மாதிரி மடத்தில் இருந்தாலும் சரி இல்லை பெரியவா யாத்திரை போனாலும் சரி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறது. இந்த ஒரு கேம்ப்லேருந்து இன்னொரு கேம்பை மூவ் ஆகும்பொழுது எல்லாம் கரெக்டாக வந்து சாமான்கள்லாம் ஏற்றப்பட்டதா, வண்டியில் பூஜை சாமான், பூஜை மண்டபம், பெரியவாளுக்கு அனுஷ்டானத்துக்கு பூஜைக்கு தேவையான சாமான்கள் ஏற்றப்பட்டதா, அதெல்லாம் கவனிக்க வேண்டியது இந்த கார்வாருடைய பொறுப்பு. அதே மாதிரி பெரியவா எங்கே தங்குறா அந்த கேம்பில் போய் முன்னாடியே பார்த்து என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த ஊர்காரோட கோஆர்டினேட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு வேலைகள் அவருக்கு உண்டு. நல்ல ஒரு பொறுப்பான ஒரு உத்தியோகம் அந்த கார்வார் அப்படிங்கிறது. பெரிவாளுக்கும் பெரிவா நம்ம மகாபெரிவா சந்யாசாசிரமம் அதாவது பீடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே பெரிவாளுக்கு முன்னாடி இருந்த குரு 66வது குரு 67 அவர் தான் ஒரு வாரத்தில் சித்தி ஆயிட்டார். அதற்கு முன்னாடி 66வது குரு பெரிவாளை பார்த்து செலக்ட் பண்ணாரே, அவர் வந்து அவர் திருநாமமும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி தான். அவர் காலத்திலேருந்தே இந்த கார்வார் போஸ்ட் உண்டு. அப்போ வந்து கார்வார் வெங்கட்ராமையர் அப்படின்னு ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஒரு அவர் தான் கார்வாராக இருந்தார். அவர் காலத்திலேருந்தே ரொம்ப சின்சியரான ஒரு கராரான ஒரு கார்வார். அவர் தான் வந்து இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் கவனிச்சுப்பார் அவர் காலத்திலேருந்தே. அவர் அப்புறம் பெரியவா பட்டத்துக்கு வந்து பெரியவா காலத்துலேயும் இருந்தவர் அந்த கார்வார் வெங்கட்ராமையர். அந்த கார்வார் வெங்கட்ராமையருக்கு இந்த மாதிரி பெரியவாளும் நிறையா சொல்வாளாம், இந்த மாதிரி கேம்பில் இல்லை எல்லா சாமானும் எடுத்து ஒழுங்காக வச்சுருக்கா பாரு. அப்புறம் பெரிய அந்த காலத்துலலாம் மடத்தில் வந்து இப்பவும் இருக்குது யானை, குதிரை, ஒட்டகம். இப்போ ஒட்டகம் இல்லைன்னு நினைக்கிறேன். யானை, அப்பர் ஒட்டகம், அப்புறம் வந்து பசுமாடு, காரா பசு எல்லாம் விஷயத்துக்கு வேணும். அப்புறம் வந்து யானை பூஜைக்கு யானை வேணும், ஒட்டகம் வேணும், எப்படி ஒட்டகமும் வரும் அவளோட நான் பார்த்துருக்கேன், நானே பார்த்துருக்கேன். அது மாதிரி இதெல்லாம் கவனிச்சுக்கோ. இதுக்கெல்லாம் சாப்பாடு, அதுக்கெல்லாம் வாயில்லா ஜீவன், அதுகளுக்கு தண்ணி கேட்க தெரியாது, சாப்பாடு கேட்க தெரியாது. அதை பார்த்துக்கிறவாள்லாம் அதை நன்னா பார்த்துக்கிறாளா, கரெக்டாக எல்லாம் சாப்பாடெலாம் கொடுக்குறாளான்னு கவனிச்சுக்கோன்னு சொல்வாளாம் பெரியவா இந்த கார்வார்ட்ட தான். அதெல்லாமும் ரொம்ப இதாக இருந்து பொறுப்பாக இருந்து அதையெல்லாமும் மேற்பார்வை பார்ப்பாராம் கார்வார். இந்த வெங்கட்ராமையருங்கிறவர் ரொம்ப சின்சியரான ஒரு ஒரு மடத்தில் வேலை செஞ்ச ஒரு பக்தர். அப்படி இருக்கும்பொழுது அந்த காலத்தில் 66வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரந்த சரஸ்வதி இல்லையா, அவருடைய கலவை பெரிவாம்பா, அவருடைய அதிர்ஷ்டானம் கலவையில் இருக்குது. அந்த பெரிவா யாத்திரையெல்லாம் போவாள். அப்போ அந்த யாத்திரையை பார்த்துக்கிறதெல்லாம் இவரோட வேலை தான். நிறைய யாத்திரை போவான் அந்த பெரிவா.
அந்த பெரியவா உபன்யாசம் பண்ணா அப்படி இருக்குமா, அந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்கே மக்கள் திரளா கூட்டம் வருமாம். அவர் கேம்ப் வந்தா அந்த பெரியவா வந்து ஒரு அடிக்கடி யாத்திரை போவா, அப்ப எப்போதுமே திண்டிவனம் போவா. திண்டிவனத்துல பக்கத்துல திண்டிவனத்துல எல்லாம் கேம்ப் ஓடுவா. அப்ப திண்டிவனத்துல எப்ப பெரியவா வந்தாலும் நம்ம மகா பெரிவாளுடைய பூர்வாசிரம பெற்றோர்கள் ஒரு பெரிவாளையும் கூட்டிண்டு போய் நமஸ்காரம் பண்ணி, எல்லா குழந்தைகளையும் கூட்டின்னு போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாளாம் பெரியவா அவா. அப்ப ஒரு முறை அந்த மாதிரி திண்டிவனத்துல இந்த பெரியவா 66வது பீடாதிபதி கேம்ப் போட்டிருந்த பொழுது மகா பெரிவாளுடைய பெற்றோர்கள் பெரிவாளையும் அழிச்சுன்னு போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பிரசாதம் வாங்கி எல்லாம் பண்ணிருக்கான். அப்ப பெரிவாளுடைய கேம்ப் கிளம்புறது இங்கே இன்னொரு இடத்துக்கு. எப்பொழுதுமே பெரியவா கேம்ப்னா நம்ம என்ன எல்லா ஊருக்காராலும் அப்படியே எல்லா வரைக்கும் போய் கொண்டு விடுறது, கொஞ்சம் தூரம் நடந்து போறதுங்கிற உண்டு இல்லையா? அப்படித்தான் அன்னைக்கு பெரியவா கிளம்புறா. பெரியவா எப்பொழுதுமே அப்பெல்லாம் பல்லாக்கு உண்டு. நம்ம பெரியவா தான் மகா பெரியவா ஒரு காலத்துல ஒரு ஸ்டேஜ்ல பல்லாக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அவள்லாம் பல்லாக்குல போவா, அதை தூக்குறதுக்கு போகிகள் அப்படின்னு அந்த தூக்குறவா வருவா. அவ வந்து தூக்கி அவ எடுத்துன்னு போவா. அப்போ வந்து இந்த சாமான்கள், பூஜை சாமான்கள், மடத்துக்கு சமையல் பாத்திரங்கள் எல்லாம் ஒரு மாட்டு வண்டி தான். அப்புறம்தான் வந்து இப்ப லாரியில போறது சாமான்லாம், இப்பெல்லாம் நிறைய வேன் இருக்கு, லாரி போறது எல்லாம். அந்த காலத்துல எல்லாம் என்ன இருக்கும், ஒரு மாட்டு வண்டியில ஒரு பெரிய மாட்டு வண்டி, அதை ஏத்திட்டு போவா. அதுலதான் இந்த வெங்கட்ராமையர், கார்வார் வெங்கட்ராமர் அவர்கள் அதுலதான் உட்காந்து இதெல்லாம் ஒழுங்கா இருக்கா, சாமானா எல்லாம் ஏத்துறாளா, சாமான்லாம் பத்திரமா வந்து சேர்றதாக்காக அதுலயே உட்காந்து போவார். முன்னாடி பல்லாக்குல பெரியவா போவா, இப்படிதான் போகும். இப்ப வேணா வந்து லாரி எல்லாம் இருக்கு. அது ஒரு அழகு, ஒரு கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்ப் இந்த மடம் கிளம்பும் பொழுது ஒரு பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து அதை வேடிக்கை பார்ப்பேன் நின்று. என்னன்னா புதுப்புரியா காலத்துல மெட்ராஸ்லயே நான் பார்த்துருக்கேன், இல்லையா? ஒரு 100 ஊர்ல எங்கேயாவது கேம்ப்புக்கே இப்போ ஊருக்கெல்லாம் போனா பார்த்துருக்கோம். எப்படின்னா லாரி வரும், கரெக்டா அவ ரொம்ப சீக்கிரம் ஏத்திடுவான், ரொம்ப சீக்கிரம் சாமான ஃபுல்லும் அங்கே ஒரு கேம்ப் ஃபுல்லா அங்கங்க வச்சிருப்பா. எப்படிதான் ஏத்துவாளோ தெரியாது, பாக்ஸ் அப்புறம் பெரிய பெரிய மரப்பொட்டி இருக்கும், அதை எடுத்துன்னு வந்து ஏத்திடுவா. அதுக்குள்ள சாமான இருக்கும், அதெல்லாம் ஏத்திடுவான். எப்படின்னா லாரியில ஏத்திடுவான். புதுப்பிரியா காலத்தில் நான் பார்த்துருக்கேன், அழகாக ஏற்றுவோம். அதே மாதிரி ஒரு லாரி வந்து இந்த யானை அழகாக போகும், நடந்து போகிற பக்கத்து கிராமம்னா யானை நடந்தே போயிடும். பெரியவாலாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கேம்ப்லாம் போவாள் இல்லையா புதுப்பிரிவா, ஏன்னா கார்லலாம் போவான். அப்போது இந்த மாடு ஏறுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், யானை ஏறுறதையும் பார்த்துருக்கேன். அழகாக அது ஒரு இது போட்டிருப்பா இல்லையா பலகை மாதிரி, அதில் ஏறி அழகாக அந்த யானை போய் நின்றுடும். அது மாதிரி மாடு அதெல்லாம் போகும். என்ன கேரளா அந்த மாதிரி கேம்ப் எல்லாம் போனா பெரியவா அதெல்லாம் கூட்டிட்டு தான் போவான். அது மாதிரி புதுப்பிரியா டக்குன்னு கிளம்பிடுவா அது லாரியில. அது மாதிரி பூஜை பொட்டி, சந்திரமௌலீஸ்வர சுந்தரி பொட்டி ஒரு மாமா தூக்கிப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல நான் போயிருந்த காலத்துலலாம் சந்திரமௌலி மாமான்னு இருப்பான். அந்த மாமா தான் மடியில வச்சுட்டு அம்பாளை வச்சுட்டு போவா. அது ஒரு இந்த பொட்டி, மூங்கில் கூட பொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, ஓலப்பொட்டி. அதில் அம்பாள் இருப்பாள், சந்திரமௌலீஸ்வரர் அந்த ஸ்படிகலிங்கம், அதெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு தனி வேன் அவளுக்கு, சாமான்லாம் போகிறதுக்கு லாரி, அப்புறம் பெரியவாளுடைய வேனும் போகும். இப்படி தான் கேம்ப் கிளம்பும். கேம்ப் கிளம்பும்பொழுது ஜன்னல் வழியாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவா, அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். கொஞ்சம் வண்டி மொல்லாக தான் போகும், அது பின்னாடியே ஜன்னல் பின்னாடியே ஓடுவோம். அதெல்லாம் ஒரு அனுபவம், சின்ன வயசு அனுபவம் அதெல்லாம். இதே மாதிரி நம்ம எப்படி பெரியவா மூவ் பண்ணால், புது பெரியவா இப்போ இப்போ நம்ம பெங்களூர்லேயே மடத்துலேருந்து மடத்துக்கு வந்தால், மடத்துலேருந்து கிளம்பும்போது அந்த வண்டி முள்ளாக போகும்போது அது போக ஜன்னல் வழியாக நடந்து போயிட்டே இருப்பேன். அது மாதிரி நம்ம பெரியவா மகா பெரியவா பூர்வாசிரமத்தில் குழந்தையாக இருக்கும்பொழுது அந்த 66வது பீடாதிபதி அவர் கிளம்புற, பெரியவாளும் அவள் அம்மா அப்பாவும் சித்த நேரம் அப்படியே பெரியவாளோடையே நடந்து போகிறான். பெரியவா வந்து இதில் இருக்கான், பல்லாக்கில் நடந்து போகிறான். பின்னாடி இந்த மாட்டு வண்டியில் மாமா கருவார் வெங்கட்ராமர் மாமா உட்காண்டிருக்க. பெரியவா அப்படியே குழந்தை கொஞ்சம் வேகமாக போகிறது, கொஞ்சம் அம்மா அப்பா கொஞ்சம் முள்ளாக நடந்து வரா. இது குழந்தை வந்து சுவாமிநாதன் வந்து பெரியவா பின்னாடியே போயின்ற. அப்போ அம்மாட்ட வந்து சொல்கிறது, நான் கொஞ்சம் பெரியவாளோடைய முன்னாடி போகிறேன்னு சொல்கிறது.
தெரிஞ்ச கிராமம் தானே போயிட்டு வாங்குற பெரிய குழந்தை ஆசைப்படுறது சரி இப்போ நாங்கள் தான் பின்னாடி வரோமே நம்பங்கிறதுனால சரி போங்கிற அவ கொஞ்சம் முள்ளா நடந்து வந்துருக்கா குழந்தை வந்து சுவாமிநாதன் பெரியவா பூர்வாசிரம பேர் மகாபெரிவா சுவாமிநாதன் வந்து அந்த பெரியவாளுடைய அந்த பல்லாக்கு பின்னாடியே பெரியவாளை பார்த்துட்டே ஓடுறது அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போக போக எத்தனை தூரம் தான் குழந்தை தானே கால் வலிக்கிறது, அதுக்கு கால் வலிக்கிறது. பின்னாடி இந்த பெரிய மாட்டு வண்டி வந்துட்டு இருக்கு, அதில் கார்வார் வெங்கட்ராமர் உட்காந்துருக்க. கொஞ்சம் பின்னாடி ஸ்லோ பண்ணி இந்த மாட்டு வண்டி பின்னாடி ஓடி போய் மாமா மாமா உங்கள் வண்டியில் ஏறிக்கிறேன் எனக்கு ரொம்ப கால் வலிக்கிறது மாமா அப்படிங்கிற மகாபெரிவா. ஆனால் இந்த வெங்கட்ராமையரோ ரொம்ப கராரான பேர் வழி, ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் தன்னுடைய அதிகார வரம்புக்கு மீறி யாரும் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கார். இல்லை இல்லை அதெல்லாம் நீ ஏறப்படாது அப்படின்றது சரின்னு இது வந்து குழந்தை என்ன பண்ணுறது கால் வலிக்கிறதுனால ஸ்லோ பண்ணி அப்படியே அப்பா அம்மாவோட ஜாயின் பண்ணிட்டு ஆற்றுக்கு போயிடுது. இது வந்து 1906 நடக்கிறது. 1907 மகாபிரிவா பட்டத்துக்கு வந்துடுறா. 66வது வீடாதிபதி இவரை செலக்ட் பண்ணுறா. அப்புறம் நடுவில் வந்து அந்த ஒன் வீக் அவர் இருந்தார் மகாதேவேந்திர சரஸ்வதியை நினைக்கிறேன் பார்த்து சொன்னேன். அவர் காலமாயிடுறார். அவருக்கும் அந்த வைசூரி நோய் வந்துடுறது, அவரும் காலமாயிடுறார். அப்புறம் மகாபெரிவாளை வந்து பட்டத்து கொடுக்குறான். பெரியவா பட்டத்து கொடுக்குறான். அப்போ வந்து அவர் பட்டத்துக்கு வந்து கொஞ்ச நாள் 2 ஆன புதுசில் 1907 வரா இல்லையா, 9, 10 கும்பகோணம் மடத்தில் மகாபெரிவா வித்யாபியாசம் பண்ணுறான். மேலே படிக்கிறான். வேதம் படிச்சுட்டு இருந்தா பெரியவா, ஸ்கூல் படிச்சிருந்தா இல்லையா, அப்புறம் வேதமும் படிச்சிருந்தா, இருந்தாலும் மேலே மேலே படிக்கணும் இல்லையா. ஒரு பெரிய சர்வங்க பீடம்ங்கும்போது எல்லா நாலேஜும் இருக்கணும் அவளுக்கு அப்படிங்கிறதுனால அவ பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் வச்சு பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கான். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பெரியவா படிச்சுட்டு இருந்திருக்கா இல்லையா. அப்போ அந்த மடத்தில் நம்ம மடத்தில் வந்து இந்த பண்டிகையெல்லாம் நல்லா கொண்டாடுவான். எல்லாமே சிவராத்திரி நவராத்திரி புது வருஷ பிறப்பு, இதோ இன்றைக்கி தமிழ் வருஷ பிறப்பு நல்லா பண்ணியிருப்பாள். அதே மாதிரி வசந்த நவராத்திரி நவராத்திரி சிவராத்திரி சதுர்த்தி ராமநவமின்னு எவ்வளோ பண்டிகை விட மாட்டோம். நல்லா அது என்னெல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி அவாளும் பண்ணுவாள் எல்லாமே. அங்கே அப்படி இருக்கும்பொழுது பொங்கலில் வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல்னு மடத்தில் கொண்டாடுவான். அதுதான் சொல்கிறேனே, குழந்தையில பாட்டி தாத்தா வீடுன்னா எங்களுக்கு பெரியவா மடம் தான். பொங்கலை கொண்டாடிட்டு போயிடுவோம், மாட்டு பொங்கலுக்கு அங்கே தான் இருப்போம். பொங்கல் அன்னைக்கு ராத்திரி அங்கே இருப்போம். மாட்டு பொங்கல் அங்கே மாட்டு பொங்கல் வந்து மடத்தில் ரொம்ப அழகாக கொண்டாடுவான். பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த மாட்டுக்காரா அதை தவிர மடத்தில் வேலை பார்க்குற ஆட்கள், அதாவது இந்த கேம்ப்கள்லாம் சாமான்லாம் தூக்கி கொண்டு வைக்கிறது பாராக்காரா அவள்லாம் இருப்பா இல்லையா, இந்த வைதிக காரியங்கள் பண்ணுறதை தவிர மற்ற ஆட்கள்லாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் சேர்ந்து அன்னைக்கு பொங்கல் வைத்து மாட்டு நேவேத்தியம் பண்ணி இதெல்லாம் பெரியவா முன்னாடி நடக்கும். பெரியவா உட்காண்டிருப்பா இதெல்லாம் வந்து. அப்புறம் வந்து அவர்கள் வந்து பெரியவாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுவாள் பழம் எல்லாமே, அரிசி வெல்லம் எல்லாமே பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாள். எல்லாம் பண்ணுவாள் அவளோட அன்னைக்கு பிச்சை மாதிரி அது மாதிரிலாம் பண்ணுவாள். இதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். அப்புறம் மாடெல்லாம் சுற்றி வரும், பெரியவாளை சுற்றி வரும். பெரியவா ஒரு கோட்டை இது மாதிரி ஓலையில் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி ஆட்கராலே இதெல்லாம் பண்ணுவாள். அதில் வாழைமரம்லாம் தோரணம்லாம் கட்டி பெரியவா உட்காந்துருப்பாள் அதில். அந்த இந்த சுற்றி இந்த மாடு ஆடு கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் சுற்றும், பெரியவாளை சுற்றி ஒரு சுற்றி வரும் எல்லாம். அப்புறம் இவாளெலாம் பொங்கல் வச்சு மாடுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, பெரியவாளுக்கு வந்து எல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவா. பெரியவா அவளுக்கெல்லாம் வந்து புடவை வேஷ்டி கொடுப்பா. இதெல்லாம் நடக்கும் முன்னாடியே நான் ஒரு தரம் சொல்லியிருக்கேன். இது பார்க்கவே ரொம்ப இதை மாதிரி நடக்கிற ஒரு நாள் அன்னைக்கு பெரியவா உட்காண்டிருக்கா. இதெல்லாம் மேற்பார்வையிட்டு இந்த கார்வார் வெங்கட்ராமையர் நிற்கிறார். அப்போ பெரியவா பீடாதிபதி யார் அந்த கார்வார் வெங்கட்ராமையர் பெரியவாளை வண்டியில் ஏற்றிக்க மாட்டேன்னு சொன்னவர் இல்லையா. இந்த மாட்டு வண்டியெல்லாம் நிற்கிறத பார்த்துட்டு கார்வார் வெங்கட்ராமையரையும் இவர் பார்க்குறாரு. பெரியவா பார்த்துட்டு ஒரு பழைய ஞாபகம் வருது, இந்த மாதிரி அன்னைக்கு வந்து வண்டியில் ஏற்றிக்காமல் அவர் போனது அதெல்லாம் ஞாபகம் வருது பெரியவாளுக்கு. சரி இவரோட ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வான்னு கூப்பிடுறோம் வெங்கட்ராமையரை. இப்போ பெரியவா சின்ன வயசு அப்போ இல்லையா, சின்ன பையன் தானே.
வாங்குவோங்கிறார். உடனே இவர் வெங்கட்ராமர் வந்து இப்படி நிற்கிறார். இந்த மாடு வண்டி இதெல்லாம் யாரோடது அப்படின்னு கேட்குறா பெரியவா. வெங்கட்ராமருக்கு ஒன்றும் புரியல. அவர் நின்று யாரோடது எல்லாம் மடத்தை சேர்ந்தது தான், எல்லாம் பெரியவாளோடது தான் அப்படிங்கிறார். இந்த மாட்டு வண்டியில் நான் எதில் வேணால் ஏறலாமா அப்படிங்கிறா. ஏறி போகலாமா அப்படின்னு பெரியவா கேட்குறா. அவருக்கு அப்பவும் புரியல. ஆமாம் பெரியவா, இது எதில் வேணால் எல்லாம் பெரியவாளோடது, எந்த வண்டியில் வேணால் ஏறலாம் பெரியவா அப்படிங்கிற. இல்லை அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, திண்டிவனத்தில் எனக்கு கால் வலின்னு நீங்கள் கேட்டேன், நீங்கள் ஏற்றிக்காமல் போயிட்டேன். அந்த ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வந்தது, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு புரியறது, அவருக்கு நல்லா ஞாபகம் வந்துடுது. உடனே குனிஞ்சுண்டே சிரிச்சுக்கிற பெரியவா, ஏதோ உரிமையோடு தன்னை கிட்ட விளையாடுறா அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு அவர் சிரிச்சுக்கிற ஏதோ பழைய ஞாபகம் வந்தது அதான் அப்படின்ட்டு கார்வார் வெங்கட்ராமையரை பாராட்டி பேசுகிறா பெரியவா. என்ன பாராட்டினார்னா, திடீர்னு ஞாபகம் வந்தது அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, கார்வார்னா இப்படி தான் இருக்கணும், தன்னோட வேலை எதுவோ அதில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் அன்னைக்கு அதைத்தான் செஞ்சேள், இன்றைக்கும் நீங்கள் அப்படித்தான் இருக்கேள் என்று அப்படியே இருங்கோ அப்படின்னு பாராட்டி பேசினாராம். பாருங்கோ அவர் பெரியவா சொல்லிட்டும் ஞாபகம் இருக்கா உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஞாபகம் வந்தது அதனால் கேட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் கராராக இருந்திருக்கார், அவர் கரெக்டாக இருந்திருக்கார் இல்லையா. ஒரு மேனேஜர் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மற்ற பசங்களெல்லாம் ஏற்றக்கூடாது, வண்டியில் மடத்து வண்டியில் வேறு யாரும் மனுஷன் ஏறக்கூடாதுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதுவும் பூஜை போகிற வண்டி, பூஜை கூட இருக்கலாம் அதில், அதனால் மற்ற குழந்தைகள்லாம் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் அன்றைக்கி வேண்டான்னு கராராக இருந்திருக்கார். தன் அதிகாரத்தை மீறி எதுவும் அவர் செய்ய மாட்டார். அதைத்தான் பெரியவா பாராட்டுறா, நீங்கள் அன்றைக்கி பண்ணது கரெக்டாக செஞ்சேன், இன்றைக்கும் நீங்கள் அப்படி தான். இப்போ நான் அவர் வந்த பொழுதும், இவர் பீடத்துக்கு வந்தாலும் அதே கராராக தான் அவர் இருந்திருக்கார். இவர் பார்த்துருக்கார் நிறைய விஷயங்கள், அதனால் பாராட்டுறார். இன்றைக்கும் நீங்கள் இப்படி தான் இருக்கேள், ஒரு கார்வார்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கார்வார் வெங்கட்ராம அம்மாவை அன்றைக்கி பாராட்டினாராம் பெரியவா. அவர் வந்து ரொம்ப பெரியவாளுக்கு அப்படி 1943 வரைக்கும் அவர் வந்து மடத்தில் இருந்து, இந்த இதே கார்வார் போஸ்ட்லேருந்து பெரியவா காலத்துலேயும் வந்து 1943 வரைக்கும் இருந்து சேவை பண்ணியிருக்காராம் பெரியவா. அன்னைக்கு அப்படி பாராட்டினோடனே கன்னத்தில் போட்டுண்டு நமஸ்காரம் பண்ணி பெரியவா என் பாக்கியம்னு அவர் சொன்னாராம். அது மாதிரி அவரை கூப்பிட்டு பாராட்டி பழைய ஞாபகம் வந்திருக்கு பெரியவாளுக்கு. அது மாதிரி ஒரு அனுபவம். ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய் சங்கரா, லோகா சமஸ்தா சுகினோபவந்த்.